வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்துள்ளார். தமிழ்நாட்டில் வருகின்ற 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 28 தேதி மாலை 3 மணி முதல் 6 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை மருதுபாண்டியர் நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 7 ஒன்றியங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு அறிவியல் கண்காட்சி நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு 11 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளதாகவும், மேலும் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியான பயனாளிகள் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமுறை மீறலுக்காக பறிமுதல் செய்யப்பட்ட ஆம்னி பஸ்களில் வரி செலுத்திய பஸ்கள் மட்டும் இன்று விடுவிக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி நிறுவனம் தள்ளுபடி விலையில் இனிப்புகளை விற்பனை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜனவரி 22 தேதி நடைபெற உள்ள அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு அழைப்பிதழை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஒரே மாதத்தில் 4வது முறையாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் நாளை இளைஞரணி செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெல்லை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 50 வாகனங்கள் இன்று பொது ஏலத்தில் விடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் 42% அகவிப்படியானது கடந்த ஜூலை 1 தேதி முதல் 46% உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 2222 பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க வருகின்ற ஜனவரி 7 தேதி தேர்வு நடைபெற உள்ளதாகவும், மேலும் இத்தேர்விற்கு நவம்பர் 1 தேதி முதல் 30 தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேங்கியிருந்த உலோக கழிவுகளை அகற்றியதன் மூலம் மத்திய அரசு 3 ஆண்டுகளில் 776 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஸ்பேட்டிக் பொட்டாசிக் உரங்களுக்கான மானியத்தை அதிகரிக்க மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தர்மபுரியில் பள்ளி கல்வித்துறை சார்பாக இன்று முதல் 28 தேதி வரை மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழாவையொட்டி நாளை சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 37வது தேசிய விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்க உள்ளார். போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சிஐடியு உள்ளிட்ட 9 சங்கங்கள் சார்பில் போக்குவரத்துறை செயலருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 29 தேதி மதுரை, திண்டுக்கல், திருச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு இன்று முதல் வருகின்ற 29 தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 360 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 45600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.